எவன்காட் மோசடி உட்பட ஊழல் மற்றும் நிதி மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சகலருக்கும் சட்டத்தின் பிரகாரம் தண்டனை வழங்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க குறிப்பிடுகின்றார் இவ்வாறு சட்டரீதியான நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டியதன் காரணமாக சில காலதாமதங்கள் ஏற்பட்ட போதிலும் குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் தகவல் திணைக்களத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில்

முன்னே காலத்தினைப் போன்று வெள்ளைவேனில் கடத்தி சென்று துன்புறுத்தும் காட்டு சட்டம் தற்போது நடைமுறையில் இல்லை அந்த காலம் மாறிப் மாறிப்போயுள்ளது இந்த நாட்டிற்கென சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டத்திற்கு சகலரும் மதிப்பளிக்க வேண்டும் என்பதுடன் சட்டத்தின் அடிப்படையிலேயே சகலதையும் மேற்கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் நாம் இது தொடர்பில் அண்மையில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம் நாம் சட்டத்தின் அடிப்படையில் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டுமென்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் சில காலதாமதங்கள் ஏற்படுகின்றன இப்படியாயினும் அதிக காலம் செல்லும் முன்னர் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவதுடன் தண்டனை வழங்கப்படும்